துப்பறிதல் என்ற செய்தியை குறித்து திருக்குறள் மிகழகாக ஒன்று எடுத்து வைக்கிறது. அத்தியாயம் 49 வசனம் 12. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அதிகமாக சந்தேகம் கொள்வதை தவிர்த்து விடுங்கள். ஏனெனில் சில சந்தேகங்கள் பாவமாக இருக்கின்றன. மேலும் துப்பறிவதில் ஈடுபடாதீர்கள் என்று திருக்குறள் சொல்லுது. சில மனிதர்களை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலையில துப்பறிதல் என்ற உண்மையை கண்டறிதல் அப்படிங்கிற சில விடயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் திருக்குறள் மிக தெளிவாக சொல்லுது. அதில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை இந்த விடயத்தை குறித்து பேசுகிற போது சொல்லுகிறார்களாம், நாவளவில் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற மனிதர்களே, நாக்கில் மட்டும் இறைவன் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய மனிதர்களே, உங்களுடைய இதயத்தில் இன்னும் இறையருள் இறங்கவில்லை. உங்களுடைய இதயங்களில் இறைவன் மீதான நம்பிக்கை இன்னும் இறங்கவில்லை. முஸ்லிம்களின் மறைவான நிலைமைகளை அறிவதில் முனைப்புடன் இருக்காதீர்கள். ஏனெனில் எவர் ஒருவர் முஸ்லிம்களின் குற்றம் குறைகளை அறிந்து கொள்வதிலும் பலவீனங்களை தெரிந்து கொள்வதிலும் எந்நேரமும் ஆர்வத்துடன் இருப்பாரோ, இதே வேலையாவே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அல்லாஹ் அவர்களுடைய குற்றம் குறைகளை துப்பறிவதில் ஈடுபட்டு விடுவான். அல்லாஹ் எவருக்கு பின்னால் தன்னுடைய கவனத்தை வைக்கிறானோ, இவனை துப்பறிஞ்சிடணும் அப்படின்னு யாருக்கு பின்னாடி இறைவன் தன்னுடைய கவனத்தை வைக்கிறானோ, அவனுடைய வீட்டில் இழிவையும் கேவலத்தையும் விட்டு விடுவான் அப்படின்னு சொல்லி நபிகளார் சொல்றாங்க. துப்பறிதல் என்ற ஒன்று பல சூழல்களில் துருவி துருவி பார்க்கறது, உண்மையை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நிம்மதியை கெடுத்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் மிக தெளிவான ஒரு கைடன்ஸை திருக்குறள் கொடுக்குது, நபிகளார் கொடுத்துருக்காங்க. நபிகளார் இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, நீங்கள் மக்களோட மறைவான நிலைமைகளை அறிந்து கொள்றதுல இவ்வளவு முனைப்புடன் இருப்பீங்கன்னா, துருவி துருவி துப்பறியறதுல ஆராய்ச்சியில் ஈடுபடுவீங்கன்னா, சம்பந்தப்பட்டவங்களை வழிகெடுத்துருவீங்க. நீங்கள் யாரை காப்பாற்றணும் ட்ரை பண்ணி இவ்வளோ மெனக்கெடுறீங்களோ அவங்கள வழிகெடுத்துருவீங்க, அல்லது குறைந்தபட்சம் அவர்களை வழிகேட்டின் பக்கம் இன்னும் கூடுதலாக தள்ளிடுவீங்க அப்படின்னு நபிகளார் சொல்லியிருக்காங்க. இன்னொரு நபிமொழியில் சொல்லப்படுகிறது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இதை நான் பார்க்குறேன். உங்களில் எவரேனும் ஒருவர் இன்னொருவரை பற்றிய எவருக்கும் தெரியாத மறைவான குறைபாடு ஒன்றை பார்க்க நேரிட்டால், கண்டுபிடிச்சாச்சு, மறைவான ஒன்றை பார்க்க நேரிட்டாச்சு, கண்டுபிடிச்சாச்சு குற்றத்தை, அதன் பிறகு அவர் அதனை குறித்து எவரிடமும் சொல்லாமல் மறைப்பாரே ஆனால், அது உயிரோடு புதைக்கப்படவிருந்த பெண் குழந்தையை மீட்டு காப்பாற்றியதற்கு சமமாகும் என்று நபிகளார் அறிவுறுத்தியிருக்கிறாங்க. அப்படி ஒருவேளை அவன் மறைச்சு வச்சிருந்தத, அவனுடைய ரகசியத்தை நீ பார்த்துட்டா, அதை நீ வெளியில யாருக்கும் சொல்லாத, அப்படி சொல்லாமல் நீ காப்பாற்றினால் புதைக்கப்படவிருந்த, உயிரோடு புதைக்கப்படவிருந்த பெண் குழந்தையை நீ மீட்டு காப்பாற்றியதற்கு சமமாகும் என்று சொல்லுகிறார்கள். இதுல ரெண்டு விடயங்களை மிக முக்கியமா நான் பார்க்கிறேன். தீமைகள் தீய செயல்கள் அதை பொறுத்தவரை அவற்றை திருத்துவதற்கான பாதை அப்படிங்கிறது உளவு பார்ப்பதோ துப்பறிவதோ அல்ல. இந்த பாதைக்குள்ள போனா என்ன ஆகும் அப்படின்னா, சம்பந்தப்பட்ட குற்றவாளியோ அல்லது தவறுகளின் பாதையில் இருக்கிறவனோ வழிகேட்டில் இருக்கிறவனோ பெரிய வழிகேடு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, இந்த துப்பறிஞ்சு கொண்டிருக்காங்கல்ல, அவங்க நிம்மதியற்று பைத்தியமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டு விடயத்தையும் தவிர்க்கணும் அப்படின்ட்டு தான் மிக தெளிவாக சொல்றாங்க நபிகளார் சொல்றாங்க. தீமைகள் தீய செயல்களை பொறுத்தவரை அவற்றை திருத்துவதற்கான பாதை அப்படிங்கிறது உளவு பார்ப்பதோ துப்பறிவதோ கிடையாது. கற்பிக்கிறது, போதிக்கிறது, அறிவுரை சொல்றது, பொதுவான கூட்டங்களில் கூட்டு பயிற்றுவிப்பு போன்றவற்றின் மூலமாக அதுதான் நிரந்தர தீர்வாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி வழிகேட்டில் முழுசும் ஒருத்தவன் இருக்கிறான் அப்படின்னா, அதுக்காக தான் நான் துப்புறிகிறேன் அப்படின்னா, வழிகேட்டில் இருக்கிறவனுக்கு நரகம் இறைவன் ஏற்கனவே வசப்படுத்தி வைத்திருக்கிறான். அதற்காக துப்பறிஞ்சு நீ உன்னுடைய கண்ணியத்தை இழந்து விடாதே அப்படின்னு ஒரு மிக வலிமையான ஒரு செய்தியை இங்க சொல்றாங்க. இது தொடர்பாக கலீஃபா உமர் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்வு நடந்ததாக இங்க சொல்லப்படுகிறது. ஒரு நாள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இரவில் நகர்வலம் போய் கொண்டிருக்கும் போது நல்ல அருமையான பாட்டு சத்தம் ஒரு வீட்டுல இருந்து கேட்குது, ரொம்ப உற்சாகமான பாட்டு சத்தம். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, செவ்வரேறி பார்த்திருக்கிறார். அங்க பார்த்தா பாடலுடன் மதுவும் மங்கையும் இருப்பதை பாக்குறார்.
பார்த்த உடனே இவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. உடனே வந்து செவ்வேறி குதிச்சு உள்ள போய், என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி நீங்க மறைவாக செய்யறதை இறைவன் அறிய மாட்டான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கலிஃபா உமர் கேட்க, அதற்கு அந்த வீட்டின் உரிமையாளர் என்ன சொன்னாரா, நம்பிக்கையாளர்களின் தலைவரே அவசரப்படாதீர்கள், ஏன்னா நீங்க மூணு பாவங்களை செஞ்சிருக்கீங்க, இறைவன் துப்பறியாதுன்னு சொல்லியிருக்கான், நீங்க துப்பறிஞ்சிருக்கிறீங்க. ரெண்டாவது, அனுமதியின்றி யார் வீட்டுக்குள்ளேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, நீங்க அனுமதியின்றி என்னுடைய அனுமதியை பெறாமையே உள்ள வந்திருக்கிறீங்க. அதை தாண்டி மக்களின் வீடுகளுக்குள் அவற்றின் வாயில்கள் வழியாக செல்லுங்கள் இறைவன் சொல்லியிருக்கிறான், நீங்க செவரேறி குதிச்சு பின்னாடி வழி வந்திருக்கிறீங்க. மூன்று விதமான தவறுகளை செய்திருக்கிறீர்கள், இறைவனுடைய சொல் பேச்சு கேட்காம இருந்திருக்கீங்கன்னு சொல்லி அந்த உரிமையாளர் சொல்ல, கலிஃபா உமர் அவர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து, நான் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் என்று அவருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு, என்ன முக்கியமான ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா, இனிமேல் நான் வழிகேட்டில் ஈடுபட மாட்டேன் என்று அந்த மனிதரிடம் வாக்குறுதியை பெற்று கொண்டு வெளியே வந்திருக்கிறாங்க. இதுதான் தீர்வு. நம்ம ஒரு விஷயத்தை வந்து நேர்மையான முறையில் செய்து அவர்கள் வழிகேட்டில் இருக்கிறார்கள்னு தெரிஞ்சா அவர்களிடம் வாக்குறுதியை பெற்றுக்கொண்டு கடந்து வந்துட வேண்டியதுதான். அதற்கு மேலும் தொடர்ந்து அதே வேலையாக இருந்து துப்பறிந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, இறைவன் உன்னுடைய தவறுகளை நோக்கி துப்பறிவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்கே ரொம்ப ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கு. வழிகேடுகளும் ரகசியங்களும் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இருந்துருவாங்களா அப்படின்னு கேட்டால் மிக குறைவான எண்ணிக்கை. இறைவனை அறிந்து கொண்டு, இறை அச்சத்தை புரிந்து கொண்டு, அதன் பிறகு தன்னுடைய வாழ்க்கையை நெருப்படுத்தி கொண்டு போகிற மனிதர்கள் தான் எண்ணிக்கையில் அதிகம். அதற்காகத்தான் இறை வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு வழிகேட்டில் இருந்து இந்த குலத்தை மீட்டெடுப்பதற்காக. என்றால் நாம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டுப்பாடுகளை, நாம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை முழுவதுமாக உணர்ந்து பின்பற்றுவதற்கு எந்நேரமும் தயாராக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த செய்திகளின் மூலமாக அறிய நேரிடுகிறது. நிச்சயமாக இறைவன் மேலானவன், மறைத்து வைத்திருக்கிற எல்லாவற்றையும் அறிந்து வைப்பவன். அவனை முழுமையாக நம்புவோம். நாவில் மட்டும் இறைவனை நம்புபவர்களாக இல்லாமல். ஆமீன்.